மந்தில் முதல்வனே மாயோன் மருகனே சந்திரமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை காலெப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு அணிந்தினமும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் நிறைய பேர். சார், உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷங்களை கொடுக்குறது ஒருத்தர். கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீயந்திரம் வகுப்பு முடித்தவங்க 120 பேர்த்த கொண்டு குரூப்பை கொண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப நாளாக இருந்த அவங்களுடைய தொழில் சங்கடங்கள்லேருந்து, அதாவது வேலையாட்களை நான் வந்து பகச்சுண்டு திட்டிண்டு இத்தனை நாள் இருந்த விஷயங்கள்லாம் நான் இப்போ அவட்ட யதார்த்தமாக பேச போய் பெரிய மாற்றங்கள் கொடுக்குறது. சார், உண்மையாகவே அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணுறா, ஏதோவா மன சங்கடம் அந்த மாதிரி இருந்திருக்கா. இப்போ நான் பேசி தீர்த்தோன்னே எனக்கும் பெரிய மன பாரங்கள்லேருந்து பெரிய மாற்றங்கள் இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷம் கூடி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நம்மளுடைய ஸ்ரீயந்திரம் வகுப்பில் அட்டன் பண்ணவா, அதே மாதிரி இப்போது அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய த்ரையம்பங் கிளாஸில் இருக்கிறவா சொல்கிறது பார்த்துட்டோம்னா அவங்க லைஃப்லேயே ஒரு பெரிய மிராக்கிள் கிடச்சிருக்கு. இதே தான் ஸ்ரீ சுதர்ஷனத்தில் நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய லைஃப் சேஞ்ச் ஆகும். எப்போவுமே வருத்தப்பட்டுருந்து என்ன பண்ணுறது, வருத்தங்கள்லேருந்து மாற்றத்துக்கு என்ன வழி, சந்தோஷம், உண்மையான பீஸ் என்ன, பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய என் வாழ்க்கையின் ரகசியம் என்ன, எதற்காக நான் இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு உண்டான தொழிலிருந்து நான் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி, என்னை எல்லாரும் அவமானப்படுத்துகிற மாதிரியே இருந்துருக்கு, இதிலேருந்து நான் மீண்டு வரத்துக்கு நான் என்ன பண்ணுறது, நானே இதைக்குள்ளேயே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சே என்னடா இப்படி இருக்கேன் அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. இதிலெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பேராற்றலும் பெரிய மாற்றங்களும் கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்குள்ள மிராக்கள், நம்ம வெளியில் பார்த்துட்டு இருந்த மிராக்கள் நம்மளுக்குள்ளே ஏற்படும். அப்பேற்பட்ட இந்த வகுப்பு தான் ஸ்ரீ சுதர்ஷனம் டெய்லி ஆன்லைன் சம்மந்தமான வகுப்பு ஜூம் கிளாஸ். நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிட்டு இருக்கா, 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள். லிமிட்டட் சீட்ஸ், ரொம்ப குறிப்பிட்டு நம்ம வந்து பார்த்து இதில் சேர்க்குறோம் பெரிய மாற்றத்தை நோக்கி உங்களுடைய பயணமும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சார் எனக்கு வந்து தொழிலில் வந்து நல்ல வெற்றிகள் கிடைக்கணும் சார், அதேமாதிரி குழந்தை வரமாக நாங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கோம் சார், நான் என்ன பண்ணுறது. பிள்ளையார், அரசம் வேம்பு கலந்த பிள்ளையார்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணோம், டெய்லி 11 முறை, 108 முறை, 54 முறை, 21 முறை, இந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை கருதி இருக்கக்கூடிய முறைகளில் நீங்கள் பிரார்த்தனை செய்து சுற்றி வாங்க. அதேமாதிரி ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி அந்த வெண்ணெயை எடுத்துன்னு வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரசாதமாக உட்கொள்ளுங்கள். அதேமாதிரி சரியான மருத்துவத்தையும் பாருங்கள். உங்களுக்கு குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல செய்திகள் தெய்வாதீனமாக தெய்வாம்சமாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கு இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி. ஒரு நடந்த விஷயம், ஒருத்தர் என்ன பண்ணுறார், தன்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரில, நான் கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில் வந்து பெரிய துன்பங்கள் அனுபவிச்சுட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட ஃபோன் போட்டு ஒரு மணி நேரம் ரொம்ப புழம்பிகிட்டே இருக்காராம். சரி, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறையில்ல, இவ்வளோ புலம்புறையில், நான் வேணால் ஒரு விஷயம் சொல்லட்டா, உன் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா, என்னப்பா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொன்னேன், நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். காஞ்சிபுரத்தில் தானே இருக்க, சரி நான் வேணால் உனக்கு ஒரு வழி சொல்லட்டா அப்படின்னா, அதாவது நம்ம யதார்த்தமாக பழமொழி சொல்லணும் இல்லையா, கையிலேயே வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு வந்து நம்ம தேடின்னு இருக்கோம். ஏப்பா, பேராற்றல் கொண்ட காமாட்சி இருக்கிற இடம் அது, பேராற்றல் கொண்ட காமாட்சி இருக்கிற இடம் அது, வரதராஜ பெருமாள் இருக்கிற இடம் இது, அதே சமயத்தில் அதே இடத்துல அந்த கோயில் முருகப்பெருமானுடைய கந்தன் கோயில் இருக்கிற இடம் இது, இப்பேற்பட்ட அற்புதமான கோயில் தவிர இன்னும் உங்களுக்கு பெரிவாளுடைய அனுஷ்டானம் இருக்கிற இடம் அது, நீ போய் வருத்தப்பட்டுருக்கியே ஒன்றும் இல்லை, நேராக இந்த கோயில்களுக்கு போய் பெரிவாளுடைய அனுஷ்டானத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணு, மனசார உன்னுடைய சங்கல்பத்தை பூரா அவங்கக்கிட்ட விட்டுரு, நான் இதை பண்ணுறேன், நீ இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் உனக்கு கவலை, நீ இதை பண்ணிப்பார், உனக்குள்ளே பெரிய மாற்றம் கிடைக்கும்னு சொன்னார். அவர் பெரியவாளுடைய அனுஷ்டானத்துக்கு போகிறார். போய் டெய்லி ஃபஸ்ட்டு கோயில் ஆரம்பித்து அப்படி ஒவ்வொரு கோயிலுக்காக போய் பெரியவாளுடைய அனுஷ்டானத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறோம், இது டெய்லி வழக்கமாக எடுத்துட்டு இருக்கு. அவர் கொஞ்ச நாள் கழித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, அவர் வாழ்க்கையில் நடந்த சில அதிசய விஷயங்கள், அவர் நண்பர்கிட்ட நடந்த பெரிய அதிசய விஷயங்கள், கடைசியில் அவர்
நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேல் ஒரு 10-20 குழந்தைகள் உட்கார வச்சு டெய்லி ஆன்மீக வகுப்பு எடுப்ப ஆரம்பிச்சிட்டார். ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன்னா மகாபெரிவாளுடைய சிறப்புகளை பற்றி அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா தனக்குள்ளே ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள் மற்றவர்களுக்கும் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்துக்காக அவர் பண்ணுறார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம தேடுதல்களில் இருக்கிறோம் இல்லையா? இதைத்தான் இன்றைக்கி குட்டி ஸ்டோரி நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நம்ம கிட்டேயே இறைவன் பெரிய நம்பிக்கையும் பெரிய மாற்றத்தையும் வச்சுருக்கார். இந்த மாதிரி பலவிதமான விஷயத்தை உணர்த்தக்கூடியது தான் ஸ்ரீ சுதர்ஷனம். ஸ்ரீ சுதர்ஷனம் ஒரு குருபாதம். இதை நீங்கள் பயிற்சி பெறுங்க, பெரிய மாற்றத்தில் உங்களுக்கும் ஏற்படும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 10-7-2021 ஸ்ரீபிலவ வருஷம் ஆணி மாதம் 26 திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய திதி அமாவாசை. காலை 7:18 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை, சனி ஈஸ்வரருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் இருக்கிறவா, அதே சமயத்தில் 7.5 சனி இருந்துருக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி இருந்துருக்கவா, அஷ்டம சனி இருந்துருக்கிறவா, சனீஸ்வரரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷபரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பிரதமையாக இருக்கங்காட்டி பெரிய சில முக்கியமான விஷயங்கள் எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். மூலம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமாக இருந்துட்டுருக்கு. சா, இன்றைக்கி பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்ல நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பார்த்துட்டேன்னா இது நடக்காது நடக்காதுன்னு வருத்தப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுடைய வெற்றி எதில் இருக்குன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்ணுவீங்க. சங்கீதம் படிக்கிறவாளுக்கும் சரி, டான்ஸ் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறவாளுக்கும் சரி, மந்திர கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாலும் சரி, மன நிம்மதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களே, நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விநாயகர் பெருமானுடைய வழிபாடு ஒவ்வொரு நிலையாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வருத்தங்கள் போகும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். புதிய வேலையாட்கள் செல்வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். கம்பெனி ஃபேக்ட்ரி நடத்திட்டுருக்கோ, பொட்டிக் நடத்திட்டுருக்கோ, துணி சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் ரொம்ப நாள் பேசாத அந்த நண்பர்கள் திருப்பி பேசும்போது மன நிம்மதியும் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, 8 வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, பயம் இருந்துருக்கும். அந்த பயமெல்லாம் போய் அப்பா இப்போ தான் பரவாயில்ல, மன நிம்மதியோடு இருந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே இருந்துருக்கும். காலை வேலைகளில் என்ன பண்ணுறோமோ என்ன பண்ணுறமோ தெரியாதுங்கிற கவலைகள் இருந்துருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சித்தா படிச்சுட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கவங்க, ஹாஸ்பிட்டலாக மாற்றணும்னு வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்குவா, அதே மாதிரி கிரிக்கெட் நல்லா விளையாண்டுருக்கா, செஸ் நல்லா விளையாண்டுருக்கவா, விளையாட்டு விஷயங்களில் நான் இன்னும் மேம்படணும் அப்படின்னு நினச்சிருக்கவாளுக்கு பேராற்றல்கள் உண்டு, நல்ல முன்னேற்றங்களும் உண்டு. பெற்றவாள் அதேமாதிரி சொந்த பந்தங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில நபர்கள்ட்ட நம்ம ரகசியமாக சொன்ன விஷயம் பாரு இப்படியே போய் சொல்லிவிட்டாலே அப்படின்னு சொல்லும்போது அது அவா தப்பு இல்லை, நம்மளுடைய தப்பு. ஏன்னா நம்ம சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, உயர்ந்த சிந்தனை, எந்த காரியத்தையும் ஜெயித்தாகணுங்கிற ஒரு யோகங்கள் உங்களுக்குள்ளே தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய நபர்கள் உங்களுடைய மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அதில் பழைய சிந்தனைகள் வரும். அந்த சிந்தனைகளை கொண்டு
ஒரு சில காரியங்களை நிறைவேற்றவே அது உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் அற்புதமான பலாபலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக, குழந்தைகளுக்காக நீங்கள் எதிர்வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய முன்னேற்றத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல் நம்ம எந்த சில விஷயத்தை பண்ணாலும் அதில் நிச்சயம் வெற்றி பெற்ற ஆகணுங்கிற யோசனைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலம் கூடிய உதவின்னு கேட்டு வந்தால் உடனே உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாள், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோயில் கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு உண்டான தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து நிறைய உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, வெற்றி உண்டு. ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப உங்களுடைய மன சிந்தனைகளை ஒருமைப்பாட்டுடன் வச்சு எப்படியும் நம்ம வந்து ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணும் ஜெயித்தாகணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். சில குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடு, நான் சொன்னதை அவள் கேட்க மாட்டேன், அவள் சொன்னதை நான் இது கேட்கணும், சரி விட்டுடலாம், அவள் பாட்டுக்கு அவள் வழி பண்ணிட்டோம், நான் பாட்டுக்கு என்னுடைய சில யோசனைகளில் இயங்கின்னு இருக்கேங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே போயின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியத்தை பற்றி சிந்திப்பீங்க, அதே மாதிரி வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்தை பற்றி யோசிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். விசாகம் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கவா இன்றைக்கி எந்த சில காரியத்தை பண்ணுறதுனால ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி முதல்ல சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்க வயர் நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்திகள் கொடுக்கும். உதவின்னு கேட்டு வந்த வாழ்க்கை உதவி பண்ணுவீங்க. அரசியலில் இருக்க வாழ்க்கை பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். சில நேரம் அவங்கள பற்றி மற்றவா சொல்லும்போது சரி இதெல்லாம் இருந்துருந்தா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, தெய்வீக தன்மையை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய ஒரு பக்கம் வரவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். என்னடாப்பா இவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்கவே மாட்டேங்கிறதுங்கிற கவலைகள் இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆன்மீகத்தகவலே நிறைய லக்ஷ்மி வழிபாடு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் எடுத்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரத்திற்கவா சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க நல்லது. பூராடம் உத்திராட நட்சத்திரத்திற்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே ஃபோனில் பேசும்போதும் சரி மற்ற வாட்டை பேசும்போதும் சரி கவனமாக பேசணும். கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தனுராசி என்பர்களுக்கு தெய்வீகத்தன்மை கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக சிந்தனை உங்களுக்கு பேராற்றலும் மன நிம்மதியும் கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். கனவுகள் பலிதமாகும். நம்ம எடுத்து சொல்லி சார் நீங்கள் சொல்லி தான் இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷங்கள் இருக்குது. கோவில் யாத்திரைகள்லாம் அதாவது பிரசித்தி பெற்ற யாத்திரைகள்லாம் நீங்கள் போகணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதை நீங்கள் கடைபிடிப்பீங்க, அது உங்களுக்கு பெரிய திருப்தியாகவும் மாறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகரராசி என்பர்களே. கும்பராசி என்பர்களே, யதார்த்த கோபங்கள் சில நேரங்களில் இருந்துருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் மாறி 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 சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. சரி இதெல்லாம் விட்டுடுவோம், நல்லதை நோக்கி நம்மளை பிரயாணங்கள் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். பாசிட்டிவாக பேசுகிறவா, பாசிட்டிவாக இருக்கிறவா, பாசிட்டிவாக சிந்தனை பண்ணுறவா, பாசிட்டிவாக சில விஷயத்தை நோக்கி இருந்துருக்கிறவா, அவா கூட சேர்ந்து பல காரியத்தை பண்ணுவீங்க. பெரிய மாற்றத்தை கூட்டுத்தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இது வேண்டாம்னு தோணுச்சுன்னா என்னதான் அழுத்தம் யார் கொடுத்தாலும் உங்களுக்கு அது உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. என்றைக்குமே தெய்வம் உத்தரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மனசுக்குள்ளே எப்பவுமே போட்டுட்டு ஒரு சில காரியத்தை பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுபமான நாள். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை இருக்கும். அந்த ஸ்கெடியூல் போடுறதுலேயே சில சில விஷயங்கள் இன்றைக்கி போகக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்துட்டுனா ஓ இது நடக்கலை அது நடக்கலை சரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணிக்கிறதுங்கிற யோசனைகளை தேடி நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரக்கூடியதாக இருக்கும்.
யதார்த்த விஷயங்கள் சிந்தனை பண்ணுவேல் அது ஒரு மன திருப்தியும் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம் பார்க்குறவா சார் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக சார். குழந்தை வந்து கொடி சுற்றி பிறந்தது அப்படின்னு சொன்னால் தாய்மாமாக்கு ஆகாதுன்னு சொல்லுவா. சரி இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கா. இதற்குண்டான சில விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பசு மாடு இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும், கோசாலைன்னு சொல்லுவா. அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாம்பாளத்தில் 5 விதமான பழ வர்க்கங்கள் வச்சுட்டு அங்கே யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பிராமணாவை கூப்பிட்டுண்டு அவாட்ட சில மந்திரங்கள் சொல்லி நம்ம தோஷ நிவர்த்திக்காக, அதாவது இந்த குழந்தைகளுக்குண்டான தோஷ நிவர்த்திக்காக நவக்கிரக தோஷ நிவர்த்தியெல்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பசு மாடு அந்த பசு மாட்டுக்கு மடி அந்த மடிக்கிட்ட இப்படி அழகாக அந்த தாம்பாளத்தை கொடுக்கணும். அவள் அதை வாங்கிப்பா, அதில் ஒரு தட்சிணையை வச்சு கொடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன பிராயஷ்சித்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கொடி சுற்றி பிறந்திருந்தால் இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற சில கவலைகள் இருக்கும். சில பேருக்கு இது ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் போகும். ஏன்னா நான் எதற்காக சொல்லணும்னா, பிரத்யேகமாக பசுமாடு நீங்கள் கோசாலைக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி கோசாலைக்கு போய் ஒரு காரியம் பண்ணினாலே எல்லா விதமான தோஷங்களும் போயிடும்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பாதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களில் நான் சொன்ன இந்த விஷயமும் ரொம்ப பிரதானம். இது மருத்துவ ரீதியாக டாக்டர் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்கும், அதுதான் உண்மை. ஆனால் அதை சார்ந்து நம்ம மனச அஞ்ஞானத்துக்கும் அதே சமயத்தில் நம்ம மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்களும் போகிறதுக்காகவும் இந்த மாதிரி இந்த பிராயஸ்தம் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நான் சொன்ன பிராயஸ்தங்கிறது மன கிளேஷம் மன சங்கடம் நிவர்த்தியாகும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஏதாவது ஒன்று தெரியாத ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே மனசில் போட்டு சங்கடப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஆக குழந்தை கொடி சுற்றி பிறந்திருந்தால் அதுக்குண்டான பிராயச்சித்தம் என்னங்கிறது பார்த்தோம். நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராயசித்தம் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துடலாம். ஒவ்வொன்றும் பிரத்யேகமாக எந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லாத ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா ஆன்மீக தகவல் அப்படின்னு ஆரம்பித்ததே நம்மளுடைய இந்த புதுயுகம் ராசி பலன் தான் இல்லையா. இந்த அற்புதமான விஷயங்கள் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல் பிரம்மாண்டத்தை நோக்கிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயம் நானும் தெரிஞ்சுக்கணுமே. ஸ்ரீ சுதர்ஷனம் என்ற நிகழ்ச்சி லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான ப்ரோக்ராம். வெற்றி, வாழ்க்கையில் முன்னேற்றம், மன திருப்தி, மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போக, என் வாழ்க்கையில் எதை நான் நோக்கிய லட்சணியங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிற எதிர்பார்ப்பு இருந்துருக்கவா தாராளமாக இந்த வகுப்புகளில் சேர்ந்துக்கலாம். லிமிடெட் சீட் 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். டெய்லி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக விஷயத்தோடு நம்ம வந்து நிறைய செய்திகள் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரகரோகர். நன்றி.